எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்று ஜூன் மாதம் முதல் தேதி 2020 திங்கட்கிழமை. தொடர்ந்து பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் ரமண நூற்றிலிருந்து உள்ளது 40 செய்யுள்களில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது 22வது செய்யுள். இந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இதுவே அடிப்படை. இந்த அடிப்படையிலிருந்து எல்லா செயல்களையும் நாம் பார்ப்போம். பகவானுடைய அனுகிரகம் இருக்கும் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம தினம் தினம் பிரதி தினம் பார்ப்போம், மாலையில் சந்தித்து பார்ப்போம். இந்த 22வது செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மதிக்குழி தந்தம் மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதலன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கள் மதி. இதுதான் செய்யுள். எல்லாமுமே முக்கியமா மதி. மதினா ஒண்ணு, மதிப்பு கொடு, மதிப்பீடு, இவால்யூவேட், அளவிடு, எடை போடு, தீர்ப்பு கூறு, மதித்து ஒரு தீர்ப்பை சொல்லு அப்படின்னு ஒரு பொருளையோ ஒரு உணர்ச்சியையோ அப்படின்ற மாதிரி அந்த ஊடகத்துக்கே நம்மளுடைய தமிழ அழகா பெயரிட்ட விதம் என்ன? என்ன ஊடகம் அது? புத்தி. மதிப்பிடுதல்கள் எல்லாத்தையும் பண்றது புத்தி. நம்மளுக்கு தெரியாது, நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு க்ஷணமும் எண்ண ஓட்டங்களால் நிரம்பி இருப்பதே மதிப்பிடுதல்களினால்தான். மதிப்பிட்டு மதிப்பிட்டு மதிப்பிட்டே நாம் சீரழிந்திருக்கின்றோம். சீரழிவுனா என்ன சீரழிவு? அதுல குறுகும் பொழுதே உண்மை பொருள் இல்லாமல் போய்விடுகிறது. இதுல புத்தியில் புத்தியாக நம்மளுக்குள்ள இருக்கிற புத்தி, மனம், அகந்தை. அகந்தை பகவானாலதான் உலகத்திற்கே சட்டதிட்டமாக இதன் வழியாகத்தான் பொய் பிரபஞ்சமே விழிப்பு நிலையாக நமது விழிப்பு நிலையாக மாறிக்கொண்டிருக்கின்றது அப்படின்றத இந்த பிரபஞ்சத்துல நேரடியாக தத்துவமாக விஞ்ஞானமாக வார்த்தைக்கு வார்த்தை இந்த விஞ்ஞானத்தை தவிர்த்து பகவான் வேற எந்த ஒரு ஆன்மீகம்னோ கடவுளர் நிலைகளையோ அவர் சொல்லவே இல்லை. ஒவ்வொரு சீடும் நுணுக்கம் நுணுக்கம் நுணுக்கம்னு நுணுக்கத்துல அவ்வளவு நுணுக்கத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். நீங்களே பார்த்திருப்பீங்க, 21 செய்யுள்களை முடிச்சிருக்கோம். அதனுடைய அடுத்த ஒரு கனமான பரிமாணம் நேர விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு ஆழ்ந்த உறக்கத்துக்கு, ஆழ்ந்த உறக்கத்தையும் உணர்வது இந்த விஞ்ஞானமய கோஷம் தான். இந்த புத்தியானது தன்னுடைய இன்மையை கூட அது உணர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படின்னா என்ன? புத்தின்றது சதா ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தை இறப்பு நிலை போல அப்படின்றோம். இறப்பு நிலைக்கு இது என்ன? அங்க நான் மனமாக இயங்கவில்லை, எண்ண ஓட்டங்களாக இயங்கவில்லை, புத்தியினுடைய இயக்கமும் அங்கு இல்லை, உணர்ச்சிகளினுடைய இயக்கமும் அங்கு இல்லை. தனித்துவத்துல நான் இல்லைங்க. நான் இல்லாத தன்மையையும் புத்தியானது அந்த இடத்தில் ஒன்றையும் காண்கிறேன் இல்லை. எங்க? ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றையும் நினைக்கிறேன் இல்லை, ஒன்றையும் தொடுகிறேன் இல்லை, ஒன்றையும் சுவைக்கிறேன் இல்லை அப்படின்னு பஞ்ச புலன்கள் விஷயமாகவும் மனம்ன்ற விழிப்பு நிலையில பிஸியா தாட்ஸ் 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 தாட்ஸே உலகம்னு தெரியாத அளவுக்கு டைட்டா இருக்கு தாட்ஸ். பொறுமா, உலகம்னு வெளியிலேயே இல்லை, நம்ம உடம்பு கூட இல்லை அதுல. உடம்பா உடம்ப அப்படியே தாட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. எது? பௌதிக உடம்ப. பௌதிக உடம்பினுடைய இருப்பை சதா நிரப்பி எண்ணமயமாக வினைகள் மயமாக செய்பவர்களாக பழைய பதிந்த பதிவுகள் புத்தியில் விழிக்க வேண்டியதுதான்.
அதாவது வந்து அஞ்சு கோஷங்களுக்கும் புத்தியிலேந்து ஆரம்பித்து ஒளி பாய்ச்சப்பட வேண்டியதுதான். அவ்வளவுதான் பிஸி ஆயிடும். அதுதான் நான் என்னுடைய வாழ்க்கை, நான் என்னுடைய தனியான என்னமோ ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வாழற மாதிரி, அது தனியாக அந்த உடல் மூலமாக பிரபஞ்சத்தையும் கற்பனை செய்து கொண்டு தனியாக ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. இது அகந்தை. ஆனா அகந்தை ஆட்டம் ஆடுவதற்கு ஒரு எக்ஸிக்யூட்டிங் பாயிண்ட் இருக்கணும் இல்லையா? அந்த எக்ஸிக்யூட்டிங் பாயிண்ட் தான் இந்த மதி என்று சொல்லப்படுகின்ற புத்தி. அற்புதமான தமிழ் வார்த்தை மதி. மதினாலே என்ன? மனம். நிறைய பேர் தமிழ் பேர்லாம் வச்சுப்பாங்க, இளமதி, அறிவு மதி, அப்படி இப்படின்னு நிறைய வச்சுப்பாங்க. மதி, மதிவாணன் அப்படின்லாம் வச்சுப்பாங்க. இந்த மதி மதினாலே என்ன? இன்டலெக்சுவல்னு அர்த்தம். புத்தியில ரொம்ப ஷார்ப்பா இருக்காருன்ற அர்த்தம். சோ அந்த புத்தி, புத்தி தான் வந்து கேட்வே. எதற்கு? அந்த பக்கம் பரமாத்மா போல இருக்கிற, பரம்பொருள் போல இருக்கிற உள்கடந்த மெய்ப்பொருளோட ஒன்றிணைந்து மெய்ப்பொருளாகவே நாம் இரண்டரை கலக்கும் நிலையான ஆழ்ந்த உறக்க நிலைக்கு அந்த பக்கம் தள்ளி விடுறது வந்து இது அற்று போறதுதான். இது அற்று போறது புத்தி அற்று போறதுதான், மதி அற்று போறதுதான். அந்த மதி அற்று போறத நீ வந்து வாழ்க்கையே இதுக்குதான்ப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. உன் புத்தியை வச்சுக்கிட்டு நீ வந்து உன் உடம்பா மாறி மனத்துல வர வினைகளை அத்தனை எண்ணங்களா மாற்றி இங்கு வேட்டையாடுவதற்கு நீ வரவில்லை. வேட்டையாடினாயானால் ஒவ்வொரு வினைகளையும் நீயா உன்னுடைய நான் வந்து எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அது தனக்குத்தானாகவே ரிசால்வ் பண்ணிக்கிட்டு முடிவெடுத்து விசாரம் முடிஞ்சுதான் உள்ள வர முடியும். விசாரம்னா என்ன? ஒரு பார்வையை. புத்தியிலிருந்துதான் இந்த உலகம் உடலளவான நான் என்னுடையவைகளாக விழித்துக் கொள்கிறது. நேத்திக்கு கூட பார்த்தோம் அந்த செய்யுள்ள என்னுடைய குரூப் எப்ப பாரு பாதுகாப்ப தேடி என்னை காப்பாத்துவார் இல்லையா? என்னால முடியலையே, எனக்கு கிடைக்கலையே, இந்த குழந்தைகளை நான் என்னடா இது யார்ரா இங்கிட்ட இருந்து என்னால முடியலன்னு சொல்றாங்க, யார்ரா எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேன்றதுன்னு சொல்றாங்க, யார் என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப சோகமா இருக்குன்னு யார் சொல்றாங்க? நான் தான் வந்து பல ரூபங்கள்ல என்னுடைய குரூப்ல இரண்டாவது வேற்றுமை உருவில இருந்து முதல் வேற்றுமை உருவு நான் தமிழ்ல, இரண்டாவது வேற்றுமை உருவுல இருந்து ஆறாவது வேற்றுமை உருவு வரைக்கும் என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில். சிலதுல நிறைய உழும், மூணாவது வேற்றுமையில நிறைய உழும், ரெண்டாவதுல என்னை மாத்திரம்தான் இருக்கும், நாலாவதுல எனக்கு இருக்கும், அஞ்சாவதுல என்னுடைய இருக்கும், ஆறாவதுல என்னில், என்னில், எப்படி வேணா போட்டுருங்க. சோ இப்படி பாத்தீங்கன்னா இந்த இதனுடைய கோர புலம்பல்கள் அனைத்தும், என்னுடைய குரூப்பினுடைய கோர புலம்புகள் அனைத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் குறை, நிறையின்மை, பாதுகாப்பு இன்மை, வளமின்மை, சாமர்த்தியமின்மை, படிப்பறிவின்மை, ஆரோக்கியமின்மை, நானே என்னன்னு தெரியல. ஆனா என்னுடைய குரூப் தாண்டவம் ஆடுறதுனாலே அதுல இருந்தே நம்ம ஒண்ணு வந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஒண்ணத டெஃபினட்டா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன? நம்ம வந்து தொடர்ந்து இங்க இருந்துகிட்டு இருக்கோம். இந்த அஞ்சு விதமான மறைப்புகளாக இருக்கின்ற திரைகளாக இருக்கின்ற அடிப்படையாக புத்தியை வைத்து கொண்டு எழும் நானின் நான்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கோம். நான்கிட்ட சிக்கின உடனேயே என்னுடைய குரூப் பாதுகாப்பை தேடி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும், உள்ள நினைப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து ஒரு மனிதன் கூட தப்பிக்க முடியாது. பிரபஞ்சத்துல ஒரு மனிதன் கூட தப்பிக்க முடியாது. அப்பேற்பட்ட விஞ்ஞானத்தை எப்பவோ சொல்லி முடிச்சிருக்கார் பாருங்க. அத ஒரு சகஜமா பண்ணும்படியாக அப்படியே அன்றாட வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையை என்னன்னு அது மூலமாவே அவர் வந்து படம் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கார். அன்றாட வாழ்க்கை வந்து எங்கு வாழப்படுகிறது?
யாரால் வாழப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தியினால் வாழப்படுகிறது. புத்தியில் பதிந்துள்ள நானினுடைய ரேஷியல் மெமரி, அதாவது இனத்தின் ஞாபகங்கள், இன ஞாபகங்கள், மனித இன ஞாபகங்கள், பிக்பேங்கிலேந்து என்னென்னலாம் நடந்ததோ அத்தனைக்கும் உண்டான நியூரான் துகள்கள் கால தேச இடைவெளியின்றி நம் மூளையிலும் இருக்கின்றது. அதுதான் சொல்லுவாங்க மருத்துவத்துறையில சொல்லுவாங்க, நம்ம வந்து ஹார்ட்லி வந்து 1% 2% மூளையினுடைய கெப்பாசிட்டியை உபயோகிச்சா ஜாஸ்தி அப்படின்வாங்க. ஆனா ஞானிகள் கபலீகரம் பண்ணி தனி மனிதனையே பிரிச்சு போட்டு உள்ள பார்த்து எல்லாத்துக்கும் பார்வைங்க, அந்த பார்வையையும் இந்த புத்தி தான் வைக்கணும், மதி தான் வைக்கணும். அதனால அந்த மதியை வந்து நல்லா ஷார்பன் பண்றார். என்ன பண்ணக்கூடாதுன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறார், அப்புறம் என்ன பண்ணணும்ன்றதையும் இந்த செய்யுள்ள புத்தியினால் புத்தியின் பாங்கு சதா 24 மணி நேர வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், நம்மளுடைய பாங்கு எந்த இடத்தில் இருக்க வேண்டும். எல்லாமுமே உதிக்கும் தானம் தான், ஆனா அந்த உதிக்கும் தானத்துக்கு நீங்க போகும் பொழுது உங்களுடைய அந்த ஷார்பன்டு கேஸ், ஷார்பன்டு இன்னர் லுக், உன்முகப்பட்ட பார்வை, அவ்வளோ துல்லியமான பார்வை, நோக்கு அறிய நோக்கே, நுணுக்கு அறிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே அப்படின்னு எல்லாம் மெய்ப்பொருளை பத்தி மாணிக்க வாசகர் சிவபுராணத்தை பாடுறார். நோக்கு அரிய நோக்கு மெல்லினரா, அரிய நோக்கு கிடைத்தற்கரிய நோக்கு, இந்த நோக்கு கிடைக்கிறது தான் பாக்கியம். என்லைட்டன்மெண்ட் தன்னை அறிதல், இதுக்கு முன்னாடி வந்து கூர்மையான உள்பார்வை சித்திக்கும். அது ஃபர்ஸ்ட் உள்பார்வை தன்னை பற்றி வச்சா. ஆனா புத்தியில எழுந்தது மேல கூறிய பார்வை உழுந்ததுன்னா என்ன ஆகும், அதாவது எழுந்துட்ட வாசனைகள் மேல, ஞாபகங்கள் மேல, இப்ப சொன்ன இல்லைங்களா இனத்தினுடைய ஞாபகங்கள், ரேஷியல் மெமரி, ஒரு பெரிய மனித இனம்ன்றது அதனுடைய அத்தனை ஞாபகங்களும். இங்க முகத்தாலையும் உடலாலையும் பெயராலையும் தான் அந்த வேறுபட்டிருக்கும். அந்த வேறுபடுத்தி வைத்திருப்பது மனம். ஆழ்ந்து உள்ள போக 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 எல்லாரும் நாமே, நானே எல்லாரும் அப்படின்லாம் மாறிக்கிட்டு இருக்கும். மாறிக்கிட்டு இருக்கும்னா என்ன, இருக்கிறது 7 சமுத்திரமும் இடைவிடாமல் ஒன்றை ஒன்று தொடர்புடன் இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் நிலப்பரப்பு இருக்கின்றது. 3 மடங்கு நீர்பரப்பு இந்த பூமியில், 1 மடங்கு நிலப்பரப்பு, அதுதானே உண்மை. சோ நீரில் நிலம் இருந்து கொண்டிருக்கின்றது. அத போல இங்க வந்து புத்தியில் விழிப்பு நிலை வாழ்க்கையும் கனவு நிலை வாழ்க்கையும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த புத்தியே வந்து 1 மடங்கு கூட இல்ல, 1% கூட இல்லாம ஆன்ம பொருளில், ஆழ்ந்த உறக்க பொருளில் அது இருந்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் அது தடுமாறுது. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டு வந்த பிறகு எவ்வளவுதான் ஆழ்ந்த உறக்கத்தை பத்தி சொன்னாலும், உதிக்கும் இடத்திலேயே நில்லுங்கன்னு சொன்னாலும், எங்க உதிக்கிறது, எது தோன்றுகின்றது, யாருக்கு தோன்றுகின்றது, அதை பார்க்கின்றவன் யார், பார்த்தலே நிற்றல்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த நிற்றல்ன்றது வந்து என்ன விதமான நிற்றல், கம்ப்ளீட்டா உள்ளுன்னு சொல்லப்படுறதெல்லாம் நிற்கணும், அதுதான் பார்வை, கூர்மையான பார்வை. உங்ககிட்ட வந்து ஒரு நினைப்பு சட்ட திட்டமா பேசி நீங்களே தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேசும்பொழுது பாருங்க இது போச்சு. உணர்ச்சி மயமா இருக்கும் பொழுது பாருங்க உணர்ச்சிகளை, எல்லா வித உணர்ச்சிகளையும் பாருங்க. எந்த உணர்ச்சியும் வந்து நீங்க வந்து இதான் பார்க்கணும், அதை தான் பார்க்க கூடாது அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமுமே எதற்கு இருக்க வேண்டும், உணர்ச்சி மயமான மனமாக இது ஏன் இருந்து கொண்டிருக்க வேண்டும், இது இந்த தோற்றத்தில் வந்து கொண்டு வந்திருப்பது அப்படின்னு நீங்க பார்க்க 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 அந்த அந்த பார்த்தல் வந்து கூர்மைப்படுவதற்கு அற்புதமான செய்யுள் இது. டெக்னிக் ஃபுல்லா டெக்னிக் தான். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமுமே பிராக்டிகல்ஸ். நான் இதுவரைக்கும் பேசினது ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு சத்சங்கமும் இந்த உள்ளதை நாற்பது எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் பேசினதுல இருந்து சகலமும் அப்படியே சாப்பிட வேண்டியது.
உள்ள பண்பட வேண்டியது. எல்லாமுமே எப்படி போய் முடியும்? நெற்றலில் முடியும். நேற்றுக்கு பாட்டுல பாட்டுலயும் அதன் மன தன்னைத்தான் காணல், தலைவன் தன்னை காணல். தன்னை பாக்குறது தான், ஆன்மாவை பாக்குறது தான். ஆன்மான்றது என்ன? ஆன்மன் தனியா ஒண்ணும் இல்ல, அதுக்குள்ள இது கிடக்கு, பொய் கிடக்கு, பொய் தான் மறைச்சுக்கிட்டு இருக்கு. எது? புத்தியிலேருந்து ஆரம்பிக்குது பொத்தி, பொய். அந்த புத்தியில கூட நான் தான் வந்து சூக்ஷமமா நுழைகின்றது. வெறுமை உணர்ச்சிகள் இருக்குங்க, வெறுமை எண்ண ஓட்டங்கள் இருக்குங்க, எல்லாம் வந்து டிஃபியூஸா கிடக்குங்க. அதற்கு வந்து வீரியமே இல்லாமல் தான் கிடக்கு. அப்படித்தான் நம்ம தூக்கத்துக்கு போறோம். தூக்கத்துல போகும்போது என்ன நடக்கிறது? அந்த தூங்குவதற்கு முன் தருணம் வரைக்கும் இருந்த அந்த நான், என்னுடைய குரூப்பினுடைய அத்தனை தாக்க மயங்களும் எண்ணத்திலும் உணர்ச்சிகளிலும் ஃபைலு போல்டராக நன்றாக அழுந்த பதிந்திருக்கிறது. பதிந்தவைகளுக்கு வந்து சுத்தமா உயிர்ப்பு கூட இல்லாமல், ஒளி இல்லாமல், அவைகளுக்கு சக்தி இல்லாமல். அவைகளுக்கு சக்தி இல்லைன்னா அவுட்டர் மோஸ்ட் கேட்ல இருக்கிறவர், செக்யூரிட்டி மாதிரி இருக்கிறவர் தான் இந்த உடம்பு. எது? வாசனைகளுக்கும் எண்ண ஓட்டங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இதுதான் வந்து ஒரு பெரிய மாளிகை. புரியுதா? அந்த மாளிகை காவல் காக்கும் வாசல்ல இருக்கிற ஒரு செக்யூரிட்டி, ஒரு காவலாளி போன்றது இந்த அன்னமய கோஷம். உள்ளேயே தலைவரே ஆட்டம் கண்டுட்டார்னா முதல்ல என்ன ஆகும் அவருக்கு? இங்க சேவகர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சேவகரை பத்தி கிஞ்சித்து கூட ஸ்மரணை பிரஜையில இருக்கவே இருக்காது. அதனாலதான் பொத்தேல்னு மனம் விழுந்ததுன்னா பொத்தேல்னு விழுந்துடுறோம். வாசனைகள் எண்ண ஓட்டங்களாக ஒரு க்ஷணம் மனம் வாசனைகள் இல்லாமல், எண்ண ஓட்டங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா அடுத்ததே தூக்கம், கிட்டத்தட்ட இறப்பு. இறப்பு இவ்வளவே. இத வந்து ஜரூரா ரொம்ப சாமர்த்தியமா ஞானிகள் வந்து புடம் போட்டு வாழும் பொழுதே எண்ணமத்து போச்சா நல்லா ஃபெமிலியர் ஆக்கிக்கிறாங்க. எண்ணமற்ற மனம், அலைகள் உதிக்காமல் ஒடுங்காமல் எதுவுமே, சமுத்திரமாக கூட இல்லாமல் இருக்கிற ஒரு மனம். சமுத்திரமாக கூட பெயரோ வடிவமோ கொண்ட, நீர்பரப்பு என்ற வடிவ அர்த்தத்தை கொண்ட இல்லாத சமுத்திரம் எப்படி இருக்கும்? அப்படி அலையற்ற மனம் போல், எழுச்சியற்ற அலை, எழுச்சியற்ற சமுத்திரம் போல் அப்படியே அழகாக வந்து இங்க உணர்றாங்க. ஒரு எண்ணம் என்னமா இருக்கும் தெரியுமா? தெவிட்டாத இன்பம், தெவிட்டாத இன்பம். வெளியினுடைய சூழல்கள், இறைச்சல்கள், எதிரில் நிகழும் சம்பவங்கள் எதுவுமே புலன் பொறி, எது உள் ஊடகத்தை வந்து அந்த இடத்துல நம்ம நின்றுந்தோம்னா கண்ணை திறந்திருக்கும், கண்ணை மூடி இருக்கும். கண்ணை திறக்கிறது, கண்ணை மூடுறது, உள்ளு வெளி, இது எல்லாமுமே வந்து உடம்பு சம்பந்தமாக மனம் வைத்திருக்கின்ற இரட்டை உணர்ச்சிகள். இதற்கெல்லாம் சம்பந்தமே இல்லாமல் அற்புதமாக மெய்ப்பொருளாகவே இருந்து கொண்டிருப்போம் 24/7. அதற்கு இங்க ட்ரையல் தான் வந்து இந்த வாழ்க்கை, இந்த பகுத்தறிவு, இந்த மதி கொடுக்கப்பட்டது. நானாக ஒருவன் வந்து தன் உடலளவாக உள்ளுக்குள்ளே சிந்திக்கும், அலசும், ஆராயும், அனலிசிஸ் பண்றதும், எல்லாம் பண்றதும் கொண்ட அற்புதமான ஊடகத்தினுடைய பர்பஸ் என்ன? அதனுடைய இன்மையை தெரிந்து கொள்வதற்கே. இது இறைவனுடைய ஊடகம், இதை நாம் வைத்துக் கொண்டு எதுவும் செய்யக்கூடாது. நான் இங்கு இந்த ஊடகத்தினால் ஒரு செய்பவனாக என்னை அங்கீகரித்துக் கொண்டு சதா செயல்பட்டேன் என்றால் சிக்கிக்கொள்ளப் போவது யாரு? நானின் மூலமாக இதே ஊடகத்தில் அடுத்த நிறைய தாட்ஸ் இருக்கு, நிறைய உணர்ச்சிகள். இது எங்கேயோ இல்லை, என்னமோ திருப்பி வந்து இந்த ஜென்மத்தில் 90 வாழ்ந்துட்டு அப்படியே இறந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி 90th 90th வருஷம் டேட் நீங்க இறந்த பிறகு இன்னொரு உடம்பு,
அந்த க்ஷணத்தில் வந்து எந்த க்ஷணத்திலையும் ஆன்ம பொருளை உணரலாம். அது இந்த மாதிரியான 2020 ஒருத்தருக்கு 90 வயசு, 2020 ஒருத்தருக்கு 75 வயசு, 2020 ஒருத்தருக்கு 85 வயசு, 2020 ஒரு குழந்தை அல்பாயுசுல போயிடுது இப்படி என்றெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஆன்ம பொருளுக்கு அந்நியமாக ஒரு தனியான ஒரு வியக்தின்னு சொல்லப்படுற ஒரு தனி தோற்றம், தனி படைப்பு, ஒரே சுயம் கொண்ட, அறிவு கொண்ட, இருப்பு கொண்ட உணர்வு கொண்ட ஒரே பொருள் எது? ஆன்ம பொருள். அதனாலதான் உங்களுடைய இன்டிமசி எவ்வளவு நெருக்கம் பாராட்டுகின்றீர்களோ, எதனுடன்? உங்கள் உள்பார்வை மூலமாக உங்களுடன், உங்களுடைய உண்மையான உங்களுடன். அந்த உண்மையான உங்கள்ன்றது எது? ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்துக்கு தடையே எது? சிந்தனைகள், நினைப்புகள், மறப்புகள் கூட, உணர்ச்சி மயமாக இருத்தல் கூட. மொத்த 5 கோஷ சேர்க்கையும் வந்து துல்லியமாக பார்க்கப்படுவதை தவிர இந்த மதிக்கு புத்தி, மனம் அப்படின்னு எல்லாம் கூறப்படுகின்ற தனக்குள்ளேயே அலசி ஆராயக்கூடிய தன்மை கொண்ட, பவர்ஃபுல்லான பார்வையை கொண்ட அந்த மதி கொடுக்கப்பட்டதே எதற்கு? அதனுடைய பொய்மையை முதலில் பார்த்து அதனுடைய இன்மையை உணரும் பொழுது அங்கு நீங்களே அதுவே மெய்ப்பொருளாக திகழும். நிர்மலமான புத்தியிலேயே ஆன்மா விளங்கும். நிர்மலமான புத்தினா என்னது? அது கண்ணாடியில வந்து ஒரு அழுக்கு கூட இல்லாமல் அப்படியே பெரிய பிரபஞ்சத்தையே அது காண்பித்தது என்றால் ஆகாசத்தை கூட காமிக்கும். ஆனா கண்ணாடிக்குள்ள கையை விட்டீங்கன்னா ஆகாசத்தை தொட முடியாது, மரத்தை தொட முடியாது, காற்றை ஃபீல் பண்ண முடியாது, அப்படிலாம் இருக்கும். ஆனா ஆன்மால எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மா சகலமாக இருப்பதனால் ஆன்மாவாகவே இருக்கும் பொழுது உலகமே இருக்காது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கவே இருக்காது. முழுமையான ஒரு முழுமை, இனிமை, பேரானந்தம், எல்லையற்ற ஆனந்தம், ஆரம்பம் நடு முடிவற்ற ஆனந்தம். அதற்கு முன்னால் நீங்க இந்த பிரபஞ்சத்துல வந்து நீங்க தான் ஒரு சூப்பர் 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 பர்சன், அப்படி சூப்பர் டு த பவர் ஆஃப் இன்ஃபினிட்டி போட்டு வச்சுக்கோங்க. எல்லா துறையிலையும், எல்லா அறிவுகள்லையும், எல்லா செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்லையும், அது எல்லாமே ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அதை இப்பொழுது இருக்கும் பொழுதே அனுபவிப்பவர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஒரு நல்ல பாடகர் இருக்கிறார்னா அந்த பாடகர் நான்ல எங்க இருக்காருன்னே தெரியாது, எப்படி இருக்காருன்றது அடியோடு தெரியாது, யாருன்றது தெரியாது. என்ன ஓட்டங்களா, குரல் ஆலாபனையா, எல்லாம் பஞ்ச கோஷத்தினுடைய மாயாஜால ஆட்டம், இன மெமரியிலேருந்து வந்துகிட்டு இருக்கு. நேத்திக்கு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் இருந்த தாக்கத்திலேருந்து இன்றைக்கு அதனுடைய அடுத்த பரிமாணம் வரணும்னு சொல்லிட்டு புத்திலேந்து வருது, அநாயசமா வருது. எல்லாம் ஆன்மாவனுடைய அறிவு பார்வை, ஆன்மாவனுடைய துல்லியமான அறிவு பார்வை. அதை கொண்டிருக்கும் அந்த தளம் தான் வந்து இந்த மதி என்று சொல்லப்படுகின்ற புத்தி. எடை போடுகின்ற சதா தன்னை அளந்து அளந்து மொத்தமா எடை போடுதல்களே தாங்க அந்த மூமெண்ட். புத்திக்கு வந்து ஒரு இருப்பே கிடையாது. புத்தினா என்னன்னு கேட்டீங்கன்னா எடை போடுபவர். நல்ல பிஸியா இருக்கிற ஒரு கடையில, மளிகை கடையில, அந்த காலத்துல அந்த இந்த தராசு இருக்கும், எலக்ட்ரானிக் தராசு கூட வச்சுக்கோங்க, லைனா பொருளை மாத்தி 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 எடை போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த எடை போடும் மிஷின் இருக்கு, எப்படி இருக்கு? ஒன்னு வந்து 118 கிராம் வருது, ஒன்னு வந்து 950 கிராம் வருது, ஒன்னு 4 கிலோ வருது, ஒன்னு 25 கிலோ வருது, ஒன்னு 99, இப்படி வந்து எல்லாத்தையும் துல்லியமாக 2000th இது வரைக்கும் வெயிட் போட்டதுன்னா எப்படி இருக்கும்? அதை விட பயங்கரமான கொடூரம் வந்து இந்த புத்தி.
அது வந்து தன்னையே செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவா பண்ணி தன்னை ஒவ்வொருத்தரும் தன்னை கூறு போடுறவங்க எல்லாருமே தாங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்களுக்கு தெரியாது. நீங்க நம்ம காத்தால எழுந்து நம்ம புத்தியும் வந்து எடை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம நீங்க ரோட்ல இறங்கி நடங்க, இப்ப நடங்க கூட முடியாது, வீட்டுக்குள்ளேயே கூட இருங்க. வீட்டுல எல்லாரும் ஒத்தருக்கு ஒத்தர் ஒத்தருக்கு ஒத்தர் அப்படியே எடை போடும் மிஷின்கள்லாம் புத்தியின் மூலமாக நம்மை சுற்றி வலம் வந்து எடை போட்டு கொண்டே இருக்கும். அடுத்தது இவன் என்ன பேச போறான், என்ன பண்ண போறான், என்ன டாமினேட் பண்ண போறான், என்ன எதிர்க்க போறான், என்ன நல்லதனம் காமிக்க போறான், எல்லாம் வந்து அந்நியர்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற அளவுக்கு அந்த சைடு இந்த மதி வந்து ஓயாம அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மதிக்கே இந்த புத்திக்கே அந்த மாதிரியான அறிவு கூர்மை கொண்ட எடை போடுதல் பார்வை வந்து எங்கிருந்து வருகின்றது, அது எதை சார்ந்தது, புத்திக்கு இயற்கையாவே இருக்கா அப்படின்றதெல்லாம் இந்த செய்யுள்ள சொல்றார். நம்மளுடைய புத்திக்கு இயற்கையாக இல்லை, புத்தின்ற ஊடகமே இல்லை, ஜென்மாந்தரங்களாக ஒரு எடைபோடும் தராச வந்து தாத்தா உபயோகிச்சிருந்தார், இப்ப பையன் உபயோகிக்கிறான், அப்புறம் பேரம் உபயோகிக்கிறான், அதுக்கப்புறம் சந்ததி சந்ததியா 10 சந்ததி உபயோகிச்சா எப்படி இருக்கும், அதப்போ அது அவங்க யூஸ் பண்றதுரா, அதை மாத்திரம் வித்து இது விட்டுறக்கூடாதுரா அப்படின்னு அபிமானத்துல வச்சுட்டு இருக்காங்கல்ல. அதே மாதிரி நான் வந்து இந்த எடைபோடும் மெஷினரிய கட்டி பிடிச்சிக்குது, அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் ஐயோ எனக்கு இவரு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தி இன்னும் வேகமே நாதுகளுக்கு எல்லாமே அங்கதான் மையம் கொண்டு இருக்கிறது. எது என்னுடைய குரு பூரா ஐயோ என்ன மதிக்க மாட்டேன்றாங்க, எங்க குடிக்கொண்டிருக்கோம், உணர்ச்சி மயமா புத்தியில தான் இருக்கும். எனக்கு உதவியே கிடையாது, எங்க இருக்கும், வந்து கொண்டு இருக்கின்றது. இப்ப பார்த்து இந்த க்ஷணம், இந்த சத்சங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த க்ஷணம் உங்களை விடுவித்துக் கொண்டீர்களானால் லௌகீக வாழ்க்கை நல்லா இருக்கும், அப்புறம் ஆன்மஞானம். முதலில் நீங்க உங்களுக்கு கிடைப்பது என்ன, லௌகீக வாழ்க்கையில் சுகம். அப்பா கொஞ்சம் அது விட்டுருக்கு, அது பிடியிலேருந்து அதனுடைய மிருக பிடியிலேருந்து மிருக கரத்திலேருந்து நீங்க விடுபட்டு இருக்கீங்க. இத வந்து இந்த உலகம் வந்து ஆஹா அற்புதமா யோசிக்கிறார், அற்புதமா பேசுறார். பட்டிமன்றம், பட்டிமன்றத்துல பாத்தீங்கன்னா ஐயோ அரகோஷம், அதுவும் வந்து இந்த உணர்ச்சிகளை பத்தி அப்படி இவங்களா அவங்களா, தாயா தாரமா, தாலியா சலங்கையா, நண்பனா உறவா, அப்படி இப்படின்னு எல்லாம் பயங்கரமா புரியுதுங்களா, எல்லாம் எல்லாம் எல்லாமே அடிப்படையில உணர்ச்சி தான். அந்த உணர்ச்சிக்கு உண்டான தத்துவங்களே இங்க எல்லாம் அழுத்தி மூடப்பட்டாச்சு, அதனோட சயின்ஸே இல்லை, அந்த சயின்ஸை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க எங்கேயும் நுனிப்புல் மேய்ஞ்சிக்கிட்டு அதுக்கு கரகோஷம், அதுக்கு கோடிக்கணக்கான வியூஸ். அந்த கோடிக்கணக்கானன்றது புது மொபைல் கேஸ், உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகள் எல்லாம் ஒண்ணே, ஆணு பெண்ணு. 2060 50 வயசா இருக்கட்டும், 60 வயசா இருக்கட்டும், போன செஞ்சுரியில கூடி பேர் வாழ்ந்துருக்கட்டும், போயிருக்கட்டும், எல்லாம் வெறும் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், கோ ஆன் சேஞ்சிங், தே ஆர் ஜஸ்ட் கோயிங் ஆன் சேஞ்சிங். பட் த ட்ரூத் இஸ் நாட் த சேஞ்சிங் ஒன். எங்கிருந்து இந்த சேஞ்சிங் புத்தி சதா மாறிக்கொண்டிருக்கும், சாதாரணமா இருக்கிறது நம்ம கிட்ட இருக்கிறத களங்கமான புத்தி, களங்கமான புத்தியா இருந்தாதாங்க விகல்பங்கள் நிறைய இருக்கும். எடை போடுதல்கள்லயே ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே பார்வையிலேயே மிஸ்டேக் இருக்குங்க, அங்கிருந்தானங்க பார்வை, இந்த கண்ணு பார்வையா பார்த்துட்டு இருக்கோம், புத்தி மூலமா தானங்க நேரம் முகம் வழியா வாக்கு வழியா வெளில பேச்சுக்கள் வருகின்றது, அங்கேயே கரப்டன் தானங்க அர்த்தம். சகலமான மனிதர்களும் இதெல்லாம் துல்லியமா பார்த்தாச்சு, 11 வயதுல இருந்து பார்த்தாச்சு,
முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்வாங்க. முதல் கோணல்னா என்ன? கிளம்பும் போதே சவுத் டைரக்ஷன் எந்த சைடுன்னு தெரியாம நார்த் சைடுல எடுத்து ஒரு ஸ்டெப் வச்சா என்ன, 1000 மைல் நடந்தா என்ன, 1000 மைல் விதவிதமான வாகனத்தை யூஸ் பண்ணா என்ன, போறது நார்த், நீ நினைச்சது சவுத்து ஆனா போயிட்டு இருக்குது நார்த். அந்த மாதிரி திசை திருப்பப்படுகின்றதுதான் வந்து திசை திரும்பி இருப்பதே புத்தி. அத கொண்டு வந்து ரைட் ட்ராக்ல செட் பண்றார் பகவான் ரமண மகரிஷி இந்த பாட்டுல. அதனாலதான் நம்ம பார்வை எங்க இருக்க வேண்டும், ஆணோ பெண்ணோ வயதோ சூழல்களோ, உடல் ஆரோக்கியமோ உடல் ஆரோக்கியம் இனிமையோ, பணம் இருக்கோ பணம் இல்லையோ, ஃபர்ஸ்ட் வந்து எங்கேருந்து சிக்கில இருந்து விடுபடணும், எங்கு களங்கப்பட்டிருக்கின்றோம், உதிக்கும் இடத்திலேயே எங்கு களங்கமாக இருக்கின்றது நம்மிடத்தில், ஏன்னா அதுதான் சதா இருந்து கொண்டிருக்கும் ஒரு கோஷம். எந்த கோஷம்? விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்லப்படுகின்ற, விஞ்ஞானமயமாக பழைய பதிவுகள் இருப்பதனால அதுக்கு விஞ்ஞானமய கோஷம்னு பேரு. நம்ம என்ன நினைச்சுட்டு இருப்போம், பழைய பதிவு பழைய பதிவுனா, நம்ம வந்து நம்ம ஒரு லேப்டாப் வாங்குறோம் இல்லாட்டி ஹார்ட் டிஸ்க் வாங்குறோம், அது 1 TB இருக்கு இல்லாட்டி 10 TB இருக்கு இல்லாட்டி 500 TB இருக்கு, பெரிய கிளவுட் கம்ப்யூட்டிங்கே இருக்கு, எல்லாம் வந்து லேயர் லேயர் லேயரா டேட்டா போட்டு 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 என்ன ஆர்டர்ல நான் மெமரைஸ் பண்ணிக்கணும், என்ன ஆர்டர்ல இதை சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும், பை டேட் பை மாடிஃபிகேஷன் பை கிரியேஷன் அப்படின்னு என்னென்னமோ கேட்கும் லிஸ்ட்ல, வியூயிங் லிஸ்ட்ல, அப்படி அப்படி ஸ்லாட் ஸ்லாட்டா கொண்டு வந்து காமிக்கும் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் கண்டிப்பா வந்து நம்மள அவுட் பீட் பண்ணிட போறது. நம்மள அப்படி வாழும் போதே இல்ல, சக்க சாரற்றதாக நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், நகரி நீ உன்னை வந்து ரிடண்டன்ட் ஆக்கிட போறது. அதற்கு முன்னாடி நம்ம புத்திய ஷார்ப் பண்ண கூடாது. கம்ப்யூட்டர் போட்டி போடுறது கிடையாது ஆன்ம ஞானம், ஆட புத்தியே அதை படைத்தவன் கூட அவனுடைய புத்தி கூட அதனுடைய ஸ்தானம் எது, கம்ப்யூட்டர் தானவா எங்குது, நீ கொடுத்த கமாண்ட் தானே, நீ கொடுத்த கமாண்ட்ல தானே அது ஆட்டோல ஆட்டோ சேவ்ல போட்டு போய்கிட்டே இருக்கு. அதை விட கோடி மடங்கு இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்ச பிரபஞ்சமா இருக்கிற பிரபஞ்சத்துக்கே ஆணிவேராக ஆதாரமாக பிரபஞ்சம் இருக்கிறது என்று அறியாமல் முழுமையாக சதா நீக்கமர இருக்கின்ற பேரிருப்பும் பேரறிவும் பேருணர்வும் இப்படி ஒண்ணு இருக்குன்னே அதுக்கு தெரியாது. சோ இப்ப பிரச்சனை யாருக்கு, நாம தான் சுதாரிச்சுக்கணும். நம்ம கிட்ட இருக்கின்ற புத்தின்ற ஊடகம் கம்ப்யூட்டர் மயமா மெஷின் மயமா போய் போகணுமா, மெஷின் மயமா போனதனுடைய வினை தான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ வினை மயமா எப்படி போய் மாட்டிக்கணுமா, செய்பவர்களாக நம்மளுடைய முடிவுகளில் நாமே சிக்கிக்கொண்டு, அட முடிவு எடுக்கிறதெல்லாம் என்னையா இது, ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறோம் யாரியா, முடிவு எடுக்கிறோம் யாரியா, யாருக்குயா அந்த முடிவு, அது என்னையா உன்னை வந்து அப்படி ஒரு நிர்பந்தம் கம்பல்ஷன், இது ஒரு பிரச்சனைன்னு யார் பிராண்ட் பண்ணது யார். சோ எல்லாமே சூக்ஷ்மமா அதி சூக்ஷ்மமா இந்த கம்ப்யூட்டர்ல ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்பேற்பட்ட சயின்ஸ் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற நம்மளுடைய ஆன்ம பொருள்ன்றதனுடைய சயின்ஸ். அதை வந்து நீ எப்படி வந்து இந்த புத்தியை எப்படி நிராகரிக்கணும், எப்படி அடக்கணும், எப்படி ஒடுக்கணும், எப்படி எஜெக்ட் செய்யணும் கம்ப்ளீட்டா, அந்த மாதிரி பார்வையை நீ வளர்த்துக்கொள். அந்த பார்வை நீயே தான், அதுவே ஆன்ம பார்வை, அதுவே உனக்கு அருளும். அதனால அதை பத்திய செய்யுள் தான் இப்ப நம்ம வந்து இதில் பார்க்க போகின்றோம். இப்ப ஆரம்பிக்கலாமா செய்யுள? மதிக்கு ஒளி தந்து மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதல் அன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கள் மதி. ஜஸ்ட் இவாலுவேட், ஜஸ்ட் லுக் அட் தட். இதை எப்படி நீ பண்ண முடியும், பதிய மதியால எப்படி நீ வந்து எடை போட முடியும், அந்த பதினா என்ன, ஆழ்ந்த உறக்கத்தை ஒரு, அதாவது எழுந்துண்டவன் கூட எடை போடுறது இல்ல, ஒரு ஒரு செல் கரு, ஒரு செல் கரு இப்பதான் அம்மா வயத்துல உருவாயிருக்கு, தான் உருவாயிருக்கோன்னு கூட அதுக்கு தெரியாது. அதுக்குள்ள என்னுடைய தாத்தா யாரு, எங்க அம்மா அவனுடைய பூர்வீகம் என்ன, எங்க அப்பாவோட பூர்வீகம் என்ன, எங்க அப்பா மூலமா தானே விந்து வந்தது, எங்க அம்மா அவனுடைய கருமுட்டையில இருந்து தானே நான் இப்ப ஒரு செல்லா வந்திருக்கேன். இவங்க எல்லாம் யாரும் ஒரு மாடிபிகம், அதாவது ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஃபார்ம் எடுக்கிறது வந்து எங்க
டிஎன்ஏன்ற மரபணு செய்தி சதா பிரபஞ்சமனமாக இருந்து கொண்டிருக்கும் ஒரு பொய்ப்பொருள், தன்னுடைய செய்திகள் மூலமாக ஒரு கர்ப்பத்தில், ஒரு மனித கர்ப்பத்தில், ஒரு தாயின் கர்ப்பத்தில் ஒரு செல்லாக வரும் பொழுது அது கேட்டுதானே எப்படி இருக்கும், இது என்னது பிரபஞ்சமனம், இது யாரு இவங்கெல்லாம், எங்க அம்மா இவங்க வயிற்றுக்குள்ள நான் இருக்கேனே, இதுக்கு முன்னாடி எங்க அப்பாவுடைய விந்துல இருந்தேனே, எங்க அம்மா அவனுடைய முட்டையிலயும் இருந்தேனே, ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகு ஃபியூஷன் ஆகும், நான் ஒரு கருவாயிருக்கேன், ஒரு உருவாயிருக்கேனே, யார் நானு இப்படின்னு அது விசாரிக்கிறதுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு? அதை விட கேவலம் நம்ம வளர்ந்தவனுடைய புத்தி. அதனால என்ன பண்ணணும்ன்றார், ஃபர்ஸ்ட் மேக் இட் ரிடண்டன்ட், அடிச்சு நகத்து, தேவையில்லை, எடை போடுறவனை தூக்கு, அளவிடுபவன தூக்கு, நல்லது கெட்டதுன்னு பகுக்கிறவன தூக்கு. பகுத்தறிவு உண்மையா இருந்ததுன்னா ராத்திரி தூங்கி இருக்க கூடாது, எவ்வளவு சுகம் வந்துட்டு இருக்குன்னு அளந்துட்டு இருக்கணும் அங்கேயும், கரெக்டா, சாக போகக்கூடாது. அது ஒரு சத்தியமான தத்துவமா இருந்தா புத்தி தத்துவம், மதியினுடைய தத்துவம், மனித மனத்தினுடைய தத்துவங்கள் சத்தியமாக இருந்தால் அவைகள் என்ன பண்ணிருக்கணும், ராத்திரி தூங்க போறதே இது பண்ணிருக்கணும், ஐயோ எனக்கு நல்லா தூக்கம் வரலையே, எனக்கு இன்பம் கரெக்டா வரலையே, அமைதியே இல்லையே, எல்லா பங்கத்துக்கும் காரணம் ஆணி வேறான புத்தியில் இருக்கும் நானின் உணர்ச்சி மையங்கள், உணர்ச்சி பதிவுகள், அவைகளே தேக லோக சாஸ்திர வாசனைகளாக பிரபஞ்சம் பூராவும் பண்ணிக்கிட்டு, சோ பிரபஞ்சமே எதிரியாக புத்தி மயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படின்னா எவ்வளவு பார்வை வந்து புத்தி உதிக்கிற இடத்திலேயே, புத்தி உணர்ச்சி மயமாக ஆகும் இடத்திலேயே, இரட்டை உணர்ச்சிகள் ஒரு உணர்ச்சி கூட இல்லாத ஆழ்ந்த வரக்கத்துல இவ்வளவு விவகாரங்களா மாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், என்னைக்கு திரும்புறது, எப்படி திரும்புறது? அதனால எம்பாட்டிக்கா அடிச்சு தூக்குறார் பகவான். என்ன பண்ணணும் சதா வந்து 24/7 என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ற போயிடுவோம். மதிக்கு ஒளி தந்து, அதாவது புத்திக்கு ஒளி தருதல்னா என்ன அர்த்தம், ஏன் ஒளி தரணும், தனியா ஒரு இப்ப எலக்ட்ரிசிட்டிய அங்கங்கிருந்து டேப் பண்ணி நம்ம வீட்டுல நம்மளுடைய சுவிட்ச் வரைக்கும் கொண்டு வந்து இது பண்றாங்களே, டெர்மினேட் பண்ணி விடுறாங்களே, நம்மளுடைய மெயின் சுவிட்ச் மீட்டருக்கு பக்கத்துல ஒயர் மூலமா, இந்த மனித மனத்துல ஒயர்லெஸ்ஸா வைஃபை போல ஒரே புத்தியில உணர்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கின்றது, கனெக்ஷனே இல்லாத மாதிரி, இன்னொரு மனிதனோட கனெக்ஷனே இல்லாத மாதிரி, ஆனா அவனுடைய எண்ணத்தை தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் சித்து வேலைகளுக்கெல்லாம் ஆசை, புரியுதுங்களா? அப்படின்னா தன்னையே எவ்வளவு அசிங்கமா மதிப்பிட்டு வைத்து இருக்கின்றது அந்த புத்தி. ஒரு மொபைல் எடுத்து 10 நம்பர் டச் இது பண்ணேன்னா வீடியோ கால்ல அவனோட பேசலாமேப்பா, இந்த சித்தெல்லாம் நீ ட்ரை பண்ண வேண்டாமேப்பா, விஞ்ஞானமே அதை சொல்லியிருக்கேப்பா அப்படின்னு, அதற்கும் மேல ஏதோ ஒரு பொருள் இருக்கணும் இல்ல, முழுமையான பொருள். சோ மதிக்கு ஒளி தந்து, சோ மதி வந்து சதா ஒளியை பெற்றுக்கொண்டிருக்கின்றது, புத்தி சதா ஒரு ஒளி ரூபமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றது. இந்த ஒளி என்ன ஒளி, சாதாரணமா ஒரு கரு உருவாரத்துக்கு பிந்துவுக்கு வந்து மொட்டிலிட்டி ரேட் இருக்கு. அப்பாவுடைய விந்து மொட்டிலிட்டி வேணும், மொட்டிலிட்ட மோஷன் வேகமா பாஞ்சு போனோம், அதுக்கு ஒரு ஹீட் இருக்கு, ஏன்னா அந்த அலைவுனஸ் எல்லாம் அதுல இருக்கு. அந்த விந்துவுக்குள்ள டிஎன்ஏ செய்திகள்லாம் ஏகப்பட்டது இருக்கு. அதே போல அம்மாவுடைய ஓவத்திலையும் இருக்கு, எல்லாமுமே ஒரு தண்ணி போன்ற ஒரு ரசாயன கெமிக்கல்ஸ் போன்ற ஒரு இடத்துல, அதுல எல்லா சகலமும் வந்து எல்லாம் பிசிக்கல் திங்ஸ், கெமிக்கல்ஸ், கேசஸ், எல்லாம் எல்லாம் டிஎன்ஏ எல்லாம் வந்து மரபணு செய்திகள் எல்லாம் என்ன, தேர் ஆல் ஃப்ளோட்டிங் இன் கெமிக்கல்ஸ், சிஜிடி என்ற கெமிக்கல்ஸ், 4 கெமிக்கல்ஸ், அவைகளே வந்து ஸ்தூல பரிமாணங்கள். ஸ்தூல பரிமாணங்களுக்கு இந்த அப்பாவாக இருப்பவர் மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, அம்மாவா இருக்கிறவங்க மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய புத்தி மானம் இதெல்லாம் ஓயாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த பாடி அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நான் வந்து அந்த உடலை, அம்மாவுடைய உடலை நானாக அபிமானிக்கிறது,
அவருடைய மனைவியாக இல்லாட்டி பல விதமான அறிவு கூறுகள் எல்லாமுமே செய்தின் போது அறிவை சார்ந்ததுகள். அப்படி அறிவை சார்ந்த அத்தனை அம்சங்களும் வந்து மைக்ரோஸ்கோப்ல எல்லாம் கண்டே பிடிக்க முடியாது, மருத்துவத்துறையெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. ஆதி மூலமா இருக்கிற நம்மளுடைய சொரூபத்துக்கு போறதுக்கு அப்பேற்பட்ட விஞ்ஞானத்தை வந்து சொல்றாரு. மதிக்கு ஒளி தரப்படுகிறது. அம்மா வந்து ஆக்சுவலா கருவுற்றுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு செல்ல ஆக்சுவலா உருவாகியிருப்பாங்க, அவங்க புத்திக்கு தெரியாது. ஆனா அவங்களுடைய புத்தி இருக்கு இல்லையா, அம்மாவுடைய புத்தி, அம்மாவுடைய புத்தியும் வந்து அந்த கருவை அஃபெக்ட் பண்ணுகிறது. ஒரு செல்லா வரும்போதே, ஒரு செல்லுக்கு உருவாகிறதுக்கு முன்னாடியே கருமுட்டையை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, கம்ப்ளீட்டா பிரபஞ்சத்தை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லா மனித புத்திகளும் தனியாக அனாதைகள் போல அலைந்து கொண்டிருக்கின்றன. அந்த உடல் மயமாக நானே அபிமானித்து அதில் உள்ள ஸ்தூல இயக்கங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு, உலகத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு, புத்தி மயமாகவே எல்லாம் முன்னோக்கி செல்வது போல காலத்தில் தேசத்தில் வளர்வதில், வளமாக ஆவதில், மேன்மை உருவதில், இதெல்லாம் புத்தியினுடைய இயக்கங்கள். இந்த புத்தியினுடைய இயக்கங்கள் சதா வந்து பெறப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்கிருந்து பெறப்படுகின்றது? எங்க புத்தி வந்து ஒரு உணர்ச்சி மயமா அப்படி ஒரு தேக லோக சாஸ்திர வாசனை ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தோன்றுகிறதோ அந்த இடமே அது தோணும் பொழுதும் தோன்றுவதற்கு முன்னாலும் தோன்றி மறைந்து முடிந்த பின்னும் அந்த இடத்திலும் எல்லா இடத்திலும் பூரண வியாபகமாக இருப்பது உதியாத ஆன்ம பொருள். ஸோ அங்கிருந்து மதியானது ஒளியை பெறுகிறது. என்ன ஒளி இது? அறிவு ஒளி. டாக்டரா வந்து கருவை உருவாக்குறாரு, அவங்க ரெடி ஆகணும், அதை எடுத்து வேணா ஆர்டிபிஷியல் இது பண்ணுவார், ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன்ல இருந்து ஆர்டிபிஷியல் இதுல இருந்து ஃபெர்டிலைசேஷன்ல இருந்து எல்லாத்தையும் வெளியில இருந்து பண்ணுவாங்க. ஆனா மூலம் இருக்கணும்ல. சோ மூலமா ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் புத்தி இருக்கிற, அந்த புத்திக்கு ஒளி எப்படி பெறுகின்றது? ஸ்தூலமான புத்தி, புத்தி ஸ்தூலம், என்ன உணர்ச்சி ஸ்தூலம், உணர்ச்சியிலேருந்து நம்ம ஜட சேர்க்கை வருதுங்க. எங்க நான் வந்து ஆக்சுவலா சித் பொருள், எனக்கு நல்லா தெரியுங்க இந்த பிசிக்ஸ் பத்தி விஞ்ஞானம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற வச்சுங்க, எனக்கு நன்றாக பிசிக்ஸ் தெரியும் அப்படின்னா எனக்குன்றது வந்து இருப்பு பொருள், நீங்காத இருப்பு பொருள், ஆன்ம பொருள். நன்றாகன்றது அவர் தன்னை வந்து அந்த ஒரு லாட்ல இருந்தோ எதுல இருந்தோ அறிந்தவராக நினைக்கும் ஒரு அப்ஜெக்டிவ், அது புத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. தெரியும் அப்படின்றது அதனுடைய சித்தம்சம், எனக்கு பிசிக்ஸ் நன்றாக தெரியும், எனக்குன்றது சத்தம்சம், இருப்பு அம்சம், நீங்காத அம்சம், நாம் என்றைக்குமே பிறந்தவர்கள் கூட இல்லை, அந்த அளவுக்கு இருப்போம் நம்ம. நம்மளுடைய சுரூபத்துல நாம பிறந்தவர்கள் கூட இல்லை. நம்ம சொரூபத்தை நோக்கிய பயணத்தை தான் பகவான் ரமண மகரிஷி இதில் அற்புத விஞ்ஞானமாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனக்கு என்பது சத்தம்சமான இருப்பு அம்சம், நீங்காத இருப்பு. நம்ம இருப்பாகவே இருக்கிறதுக்கு தான் இப்ப ஞான சத்சங்கங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க பெயர் கொண்ட இருப்பாகவோ அதில் நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் கொண்ட இருப்பாகவோ இருக்கிறதுக்கு நான் இங்க சொல்லிக் கொடுக்கல உங்களுக்கு, அது கேரியர் கோச்சிங், அது பொய் ஆன்மீகம்லாம் அங்க நடத்தி கொண்டு இருக்கிறது, அங்கே சென்று விடுங்கள், இங்க வராதீர்கள். என்ன உங்களுக்கு தலகால் புரியாது? இங்க வந்து முழுமையா பக்குவப்பட்ட மனிதனை உருவாக்குவதே நம் பணி. புத்தியில் பக்குவம், முதிர்ச்சி. என்ன முதிர்ச்சி? இந்த ஜென்மத்துல என்ன உள்ள பொருளா நான் அதை உணரணும்ன்றவங்க மொத்தம் இங்க வாங்கும், இல்லாட்டி வெட்டி வேஸ்ட், டைம் வேஸ்ட். வேற ஏதாவது போய் பாருங்க, படம் பார்த்துட்டு இருக்கோம், என்ன வேணா பண்ணுங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த இருப்பாகவே எனக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இருப்பு இருந்து கொண்டிருக்கு, அது எனக்குன்றதுல படியுது. ஏன் படியுதுன்னா இந்த சைடு இழுக்குது, ஜட உணர்ச்சிகள் வந்து சித்தம்சத்தை எனக்குன்னு மாத்தி அந்த உடல் அளவான நானாக மாத்தி
எனக்கு நன்றாக பிசிக்ஸ் தெரியும், எனக்கு நல்லா கோலம் பாட தெரியும், எனக்கு நல்லா பாட்டு பாட தெரியும், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியாது அப்படின்னு இந்த வகையறாவே வந்து வாழ்க்கையா? இதுக்கு அந்த புத்தி கொடுத்துருக்கு, கோலம் போடுறதுக்கா புத்தி கொடுத்துருக்கு, பாட்டு பாடுறதுக்கா, ஆஸ்கார் அவார்டு வாங்குறதுக்கா, நோபல் பிரைஸ் வாங்குறதுக்கா? இந்த சயின்ஸ் கிடையாது, இதெல்லாம் ஆப்ஜெக்டிவ். அதுவே அதுக்கே ஸ்டாண்ட் ஸ்டில் வந்தாச்சு, கம்ப்ளீட் கம்ப்ளீட். எப்பேற்பட்ட மேதாவியும் ஒரு வீட்டுல உட்காரன்னு உட்கார வச்சிருக்கு. என்ன ஜடமா நீ நினைச்ச இல்ல, ஜடமே உன்னை வந்து உன்னை துரத்துது, பயமுறுத்துது. புரியுது, அறிவா இல்ல, நீங்க ஆன்ம பொருளை தேடல இந்த பிரபஞ்சம். ஆனா ஆன்ம பொருளை தேடவங்களுக்கு அற்புதமான வழியை பகவான் சொல்லி கொடுத்து, இதய பதியாகிய ஆத்மஸ்வரூபமானது அனைத்தையும் அறிந்து கொள்ளும் மனதிற்கு பிரகாசத்தை கொடுத்து கொண்டு அம்மதிக்குள் ஒளிரும் பதியில், மதிக்கொளி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி. என்ன சொல்றார் ஃபர்ஸ்ட்? மதி மதி ஒளிக்கு மதிக்கு ஒளி தரப்படுகிறது, தரப்பட்ட ஒளி அம்மதிக்குள் ஒளிருகின்றது. எங்கதோ கரண்ட் வந்ததுங்க, உங்க வீட்டுல பல்பு எரியுது, அந்த மாதிரி என்னுடைய இன்டலெக்ட் வந்து விழிப்பு நிலைக்கு டார் ஆனாவது. என்ன ஆனாயிருக்கோங்க? உணர்ச்சி ஆனாயிருக்கும். அது வந்து அப்படின்னு நம்ம நம்மளுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கோம், காத்தால தூக்கத்துல எழுந்திருந்த உடனேயே வந்து நினப்பு உணர்ச்சி உள்ள உட்காந்து அப்படியே ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அம்மதிக்குள் ஒளிரும் என்ன? உணர்ச்சிகள். உணர்ச்சிகளையே இருக்கணும், அதுதான் செய்திகள். என்ன செய்திகள்? மொத்த பிரபஞ்சமே ஒரு மனமாக இருந்து கொண்டிருக்கின்றது, மதியாக இருந்து கொண்டிருக்கிறது. மதின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், மனம் சொன்னாலும் ஒண்ணுதான், காஸ்மிக் மைண்ட்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அது கிட்டத்தட்ட எக்ஸ்டர்னல் ஆர்டிஸ்ட் மாதிரி இருந்துட்டு இருக்கு, ஆனா அதுக்கும் நம்மளுக்கும் வந்து டிஸ்கனெக்ஷனே இல்லை. ஏன்னா அதுக்குள்ளதான் நாம இருக்கோமே தவிர நமக்குள்ள அது இல்லை. சோ மனத்துல பிரபஞ்சமே இருக்கு, அந்த பிரபஞ்ச மனத்துல உன்னுடைய உடலும் இருக்கு. அதை வந்து நீ வந்து தனி நினைச்சிட்டு இருக்க, ஏன்னா உன் எண்ணம் வந்து உன்னை தனியாக பிரபஞ்சத்தில் இருந்தும் பிரித்து பிரபஞ்சத்தை அந்நியப்படுத்துகிறது. ஏன்னா ஆதியிலேயே கோணல், கோணல் எந்த எந்த இடத்துல கோணல்? புத்தியிலேயே கோணல். மதிக்குள் ஒளிரும் மதியின் மதியின்னு நம்மளுக்கு தெரியல. அதாவது நான் இங்க கரண்ட வந்து வாடகைக்கு வாங்கிக்கிறேன், இந்த ஜென்மத்துல இன்னைக்கு காத்தால எழுந்துண்டு, இன்னைக்கு காத்தால எழுந்துண்டவனா இருக்கிறதெல்லாம் மதிக்குள்ள பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற வாசனை திரட்சிகள் உணர்ச்சிகளாக ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற, எங்கிருந்தோ பெறப்பட்டு இந்த புத்தியினால் பெறப்பட்டு, புத்தியினால் ஏன் பெறுகின்றது என்றால் நான் வந்து அபிமானம் வச்சிருக்கு, இவன் நான் வச்சிருக்கிறதுனால அதுக்கு தொடர்ச்சி வேணும்ன்றதுனால அது பிறவி எடுக்கிறது, எடுக்க வைக்கிறது ஊடகங்களை. அதனாலதான் இங்கேயே நம்ம வந்து விழிப்பு நிலையில இந்த அளவுக்கு டீப்பா நீங்க விசாரம் பார்க்கும் பொழுது, இங்கேயே பிறந்தவனே இல்லாமல் நீங்கள் இருக்கும் பொழுது அப்ப என்ன? மனமே இருக்காது, புத்தியே இருக்காது, ஆனாலும் பூரண பொருளில் இருப்பீர்கள், அது ஞானமயமாக இருப்பீர்கள். இங்கேயே பிறவி இல்லாமல் போகிறது. ஏன்னா உண்மையில் பிறந்தவர்களே இல்லை. அதான் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்லயே சொல்றாரு, மதிக்குள் ஒளிரும் மதியினை. என்னப்பா எங்கேந்தோ கரண்ட வாங்கிக்கிறோம், எதுக்கு போடுறோம்? போடுறோம்னு ஒத்தனை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த போடுறவனே போடப்பட்ட உணர்ச்சிகள், பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்ற உணர்ச்சிகள், ஒளிந்து கொண்டிருக்கின்ற மதிக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிற உணர்ச்சிகளை தவிர அவன் ஒத்தனும் கிடையாது. அது பேர் தான் விசாரம். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. ஆக்சுவலா வாழ்க்கை அப்சல்யூட் காமன் சென்ஸ். நீங்க இதை மீறி வந்து கஷ்டம் அது இதுன்னு அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாசனைகள் படுத்துதுன்னு அர்த்தம். உங்க வாசனைகள் வந்து அவ்வளவு திடமாக உடல் மயமாக இருக்கிறது, எண்ணமயமாக இருக்கிறது, உணர்ச்சிகள் மயமாக இருக்கிறது. எல்லா விதத்திலையும் நிறைய இரட்டை உணர்ச்சிகள்ல மூன்று ஏரியாலையும் விளையாடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும்? சசங்கத்தை சதா சாரணும், உங்களுக்குள்ளேயே இருக்கணும் 24/7. ஏன்னா புத்தியினோட பர்பஸ் ஆல்ரெடி வெளியில கிடையாதுன்றது நல்லா அறிவிக்கப்படுகிறது. அப்படியே சீல் போட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீன்றவன் புத்தியில தான் நீ ஆக்சுவலா எல்லாரும் இயங்கிக்கிட்டு இருக்கோம்.
அவன் வந்து வெளியிலிருந்து ஒளியை பெற்றுக் கொண்டிருக்கின்றான். எங்கிருந்து? ஆன்மாவிலிருந்து. ஆன்மாக்கு இந்த மாதிரி இது ஒளி டிரா பண்ணிட்டு இருக்குன்னா அதுக்கு தெரியாது. ஏன்னா ஆன்மாவுக்கு அந்நியமா மதி இல்லை, பிரபஞ்சம் இல்லை, வாசனைகள் இல்லை, அறியாமை இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் ஆன்மாக்கு ஆதி கிடையாது, நடு கிடையாது, அந்தம் கிடையாது, டைம் கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது. ஏன்னா அந்நிய பொருள்களே இல்லை. அதனாலதான் நம்ம உணர்வுன்னு போய் உணர்வுல போய் மெரிச்சாவும் அப்புறம் வந்து எவ்வளவு நேர சாதகம்? உங்களுடைய பார்வையின் கூர்மையை பொறுத்தது, உங்களுடைய சரணாகதியின் தன்மையை பொறுத்தது, உங்களுக்கு நீங்கள் சரணாகதி அடையும் தன்மையை பொறுத்தது. உங்கள் உணர்ச்சிகளை பதம் பார்த்து உள்ளே இருந்து நேர கூர்மையாக பார்த்து நோக்கு அறிய நோக்கில் பார்த்து நுணுக்கமான நுண்ணறிவில் நின்று ஆன்ம பொருளாகவே உணர்வாகவே ஆன்ம அறிவாகவே ஆன்ம இருப்பாகவே அப்படியே வடிவமற்ற சாதா ஒரே பொருளாக இருக்கும் அதில் கரைவதே வந்து அதை உணர்வு. அதனாலதான் அடுத்த லைன்ல இருந்து போறாரு என்ன டெக்னிக்ஸ் அதெல்லாம் போறாரு. மதிக்கு ஒளி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் ஒளிரும் மதின்றதுதான் என்ன? நான்னுடைய கூத்து. பூரா வெளியில விடாதே, மதியினை உள்ளே மடக்கு மடக்குன்றார். இப்ப நம்ம ரெட் அலர்ட் அந்த அலர்ட் இந்த அலர்ட்னு தெருவுக்கு தெரு பேரிகேட் போட்டு வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போக முடியாது. உங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு நீங்க போக முடியாது. எங்க மாட்டிக்கிறீங்க? எவ்வளவு பிசிக்கலா எவ்வளவு எல்லாம் நடக்கிறது? இப்போ நம்ம சுதந்திரம் எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல, சுதந்திரமே இல்லாம புத்தியில நம்ம வாழ்ந்துருந்துருக்கோம். இன்னி வரைக்கும் கூட சுதந்திரம் இல்லை. என்ன எது சுதந்திரம்? ஃபர்ஸ்ட் நீ பிறந்தவனா? அந்த ஸ்தூல பௌதீக உடலுக்கு ஒரு பெயர் கொண்ட, ஒரு தனி இருப்பு கொண்ட, தனி மனம் கொண்ட, எண்ண ஓட்டங்கள் கொண்ட, உணர்ச்சிகள் கொண்ட ஒரு தனி முதலாளி அப்படின்றத பார்த்துருக்கோமா? அதை பார்க்கறது தான் இது. அதனால அவர் என்ன சொல்றாரு? அதை பார்க்க விடாம பண்றது என்ன? மதிக்குள் ஒளிரும் வாசனைகள், மதிக்குள் பிரதிபலிக்கப்பட்டு சதா பிரதிபலித்து நம்மை அல்லாட வைக்கின்ற எல்லாமே புறம்பகம் தான். நீங்க சந்தேகமே பட வேண்டாம். இல்ல எனக்கு வந்து அப்படி இப்படி இப்படின்னு எதுவுமே சந்தேகமே பட வேண்டாம். இந்த இடத்துல ஒரு ஒரு கேள்வி ஒண்ணு எனக்கு வந்தது. ஒரு அம்மா வந்து ரொம்ப பெக்யூலியரா ஒரு அனுபவம் எல்லாம் எனக்கு ஆயிருக்கு, இதை பத்தி நீங்க எனக்கு விளக்கணும்னா. எந்த அனுபவமும் நானுக்கு தான் இருக்கு. அவங்களுக்கும் நான் பதில் சொல்லிக்கிறேன். இமெயில இருந்து கேள்வி வந்து, எல்லா அனுபவங்களும் நான் என்னுடைய அனுபவங்கள். அதையும் பார்ப்போம் கடைசியில். ஃபர்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் முடிச்சிருவோம். அந்த மனதிற்கும் ஆதாரமாக அனைத்தையும் அறிந்து ஆத்மஸ்வரூபமானது, இதயப்பதியாக ஆத்மஸ்வரூபமானது அனைத்தையும் அறிந்து கொள்ளும் மனதிற்கு பிரகாசத்தை கொடுத்து கொண்டு அந்த மனதிற்கும் ஆதாரமாக அதனுள் இருந்து விளங்கி கொண்டு இருக்கும் இதயப்பதியாகிய ஆன்மாவில், மனதிற்கு ஆதாரமாக அதனுள் இருந்து விளங்கி கொண்டிருக்கும் ஆதாரம்ன்றது உபச்சார வார்த்தை. அதுக்கு இப்படிலாம் இருக்குன்னே தெரியாது. அதனாலதான் நம்ம தான் வந்து இங்க வேட்டு வைக்கணும், நம்ம தான் இங்க தாபம் கொள்ளணும், நம்ம தான் சரணாகதி பண்ணணும். எல்லா பொறுப்பும் சாதகன் இடத்தில் இருக்கின்றது. சத்சங்கம் அந்த ரூட்டை ராஜா பாட்ட மாதிரி போட்டு கொடுக்கும். நீங்க அலர்ட் ஆறுமுகம் மாதிரி சதா வந்து யாரை தூக்குறீங்க? உங்களை தூக்குறீங்க. உங்களுடைய நான்ல இருந்து உங்களுடைய குரூப் எப்பப்பாரு புலம்பிக்கிட்டு இருக்கும். நிறைவே காண முடியாதது பேர் மனம். சதா குறையில் பொறுமை கொண்டிருப்பதே மனம். அதையே வந்து சத்தியமா எடுத்துக்கிட்டு அதுவே வந்து ஆன்மஞான வாழ்க்கை மாதிரிலாம் பேசினா என்னைக்குதான் விடுவு? அதனால வந்து ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஒரு உணர்ச்சிக்கு அங்கு இடம் இல்லை. எல்லாம் பெறப்படுகின்றது, பெறப்பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி சத்தியமாக்கப்படுகின்றது. ஆனா சத்தியமாக்க விடாதேன்றாரு. அந்த இடத்துல என்ன சொல்றாரு? மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கு. உள்ளே மடக்குன்னு என்ன அர்த்தம்? அது என்னது? உள்ளு எங்கேருந்து வந்து கொண்டு இருக்கின்றதோ. இதெல்லாம் எனக்கு வேணாம், உன்னுடைய முடிவெடுத்தல் வேண்டாம், உன்னுடைய அலசி ஆராய்தல் வேண்டாம், உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வேண்டாம். உன்னால உற்பத்தி ஆற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்க சீந்த மாட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு நாம சொல்லிக்கிற அதிகாரம் வருமா? அற்புதமான நிலைகள் இதெல்லாம்.
இதெல்லாம் பண்ணி பார்த்தவர் சொல்றார், வாழ்ந்து கொண்டே இருக்கின்றேன் நான், இவ்வண்ணமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதனாலதான் இவ்வளவு அவரோடையே அவருக்குள்ளேயே போய் 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 இன்னும் உள்ளேயும் போய் சொல்றேன் நான், மதியினை உள்ளே மடக்குன்னு. அந்த அதுக்கு அவருக்குள்ள என்ன இருக்கு? ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்துலதான் இந்த மதி வாசல் கேட் கீப்பர் மாதிரி, ஐயோ என்னடா இது, ஒட்டு மொத்தமா லாக் ஸ்டாக் அண்ட் பேரல், ஒண்ணுமே காணுமேடா, எந்த சைடு பிரபஞ்சத்தையும் காணும், இந்த சைடு இவனையும் காணணும், நானையும் காணும், நான் யாருடான்னு திக்கற்று நிக்கிறது. அதால எழுந்து நல்லா தூங்கினீங்களா அப்படின்னு கேட்டா திருப்பி அந்த புத்தி தான் யூஸ் பண்ணும். அந்த புத்தி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன வேணும், உணர்ச்சி இருக்கணும், ஏதாவது இருக்கணும், உடம்பு உணர்ச்சி ஏதாவது இருக்கணும், உடம்பு உணர்ச்சி தானே சொல்லும், இல்ல இல்ல எனக்கு அப்படி வலிச்சுது, அதுவாச்சு இதுவாச்சு, ஏதோ ஒண்ணு சொல்லும். நிர்மலமான தூங்கினது மொத்தம் சொல்றதுக்கு சொல்றதுக்கே வார்த்தையே வராது. ஏன்னா நிர்மலமான தன்மை ஆன்ம பொருளுடைய தன்மை, புத்தியினுடைய சத்துவத்தன்மை, புத்தில் புத்தி அதாவது களங்கமற்ற கண்ணாடி போல் துளங்கும் தன்மை வந்து ஆழ்வுறக்கத்தன்மை. களங்கமற்ற கண்ணாடி போல ஆன்ம பொருளாகவே மாறி இருக்கும் தன்மை ஆன்ம ஞானமே. ஆக்சுவலா ஆன்ம ஞானிகளா நம்ம போயிட்டு போயிட்டு என்ன பண்றோம், அதை இன்டர்பிரட் பண்ற புத்தி வந்துடுது. ஏன்னா இது இந்த பக்கம் இருந்து 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 சாக்கடை மாதிரி இருந்தது. இது உடம்பு ஒரு சேரு சாக்கடை கழிவு, ஆனாலும் அதை கண்டுபிடிச்ச பிறகு திருமூலர் இப்படி பாடுறார், உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். உடம்புல என்னங்க இருக்கு? எலக்ட்ரானிக் கனெக்ஷன்லயும் வர்ஸ்ட் கனெக்ஷன்ஸ். ஏன்னா ஏகப்பட்ட தாட்ஸ், ஏகப்பட்ட பிராண இயக்கங்களை என்னத்துக்கு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்ததை நானு ஒட்டு மொத்தமா ஒரு ஒரு ஃபேக் திருடம் மொத்தம் வந்து கொண்டாடுறான். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு, கிட்னிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஹார்ட்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, குடல்களுக்கெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட், மூளைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், ஸ்கின்னுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், இப்படின்னு எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற அவயங்களுக்கும் ஒட்டு மொத்தமா மரிதனாக தெரியறதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு நானும் என்னுடைய குரூப்பும் ரொம்ப விச்சாரம் கேட்ட தன்மா இல்லை தனமா இல்லை. அதனால இது எல்லாமே இது பகவான் என்ன பண்றது நேரடியா, மதிக்கு ஒளி தந்து மதிக்குள் ஒளிரும் இந்த தேக லோக சாஸ்திர வாசனைகளாக இருக்கும் அந்த புத்தியில் தோன்றும் அத்தனை வாசனைகளையும் வாசனைகளாக இருக்கும் புத்தியை உள்ளே மடக்கு. ஆரம்பர இடத்திலே பேரிகேட போடு, கேட்ட போடு. என்ன கேட்டு எப்படி போடுறது? பார், பார், வெறுமனே பார். எப்பேற்பட்ட டூல்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம பார் பார்னு சொல்றதுன்னா இந்த கண்ணு வழியா பாக்குறது, கேளிக்கைகளை பாக்குறது, பஞ்ச புலம் பூரா லோடடா என்டர்டைன்மெண்ட்ல இருக்கிறது. ஆன்மாவே இல்லை. ஒரு எண்ணம் இருக்கும்போது ஆன்மா இல்லை, ஒரே ஒரு எண்ணம். சின்ன குழந்தைகள்ல அதுக்கு அதுக்கு அடம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம், பிடிவாதம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஒரே எண்ணம் தான் இருக்கும், ஒரே விஷயம்தான் இருக்கும், ஒரு பொம்மையை பிடிக்கிருப்பீங்க அவ்வளவுதான். அதனால அந்த குழந்தை எவ்வளவு துக்கத்தை காமிக்குது, ஒரே எண்ணம் தான், ஒரு பிடிவாதம், அந்த பொம்மை பிடிச்சிருந்தது டபால் பிடிக்கிறீங்க, என்ன உங்களுக்கு வேற அஜெண்டா, அது சாப்பிடட்டே, இப்ப அதுக்கு இந்த பொருளை கொடுக்கக்கூடாது, பொருளை கொடுத்தவங்ககிட்ட எல்லாம் சண்டை போடுவீங்க. சோ எல்லாமே விவரங்கட்ட வாழ்க்கை முறை. குழந்தைக்கு இருக்கிறது ஒரு பிடிவாதம், ஒரே நாட்டம் தான், அப்புறம் அதுக்கும் போக்கு காமிச்சா அதுவும் மறந்து போயிடும். அப்படிதான் இருக்கு நம்மளுடைய அனைத்து வாசனைகளுமே. சும்மா அப்படி பார்த்தா போறோம், ஒண்ணுத்தையும் காணும், ஒண்ணுத்தையும் காணும், பார்க்கணும், பார்க்கறத நம்பணும், சைலன்ஸா இருக்கணும். உணர்ச்சி மயமா இருக்கிறவனை பார்க்கணும், அதுதான் சைலன்ஸா இருக்குது. எண்ணமயமா இருக்கிறவனை பார்க்கணும், அதுதான் சைலன்ஸுக்கு தள்ளின் போடுது அவனை, அதுதான் பேரிகேட் போடுறது, மடக்கிறது, உள்ளே மடக்கிறது. உள்ளே மடக்கிறத பத்தி பேசுறாரு அவர் இல்லையா? மதிக்கொழி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி, மடக்கி நானாவே கன்வெர்ட் பண்ண விட மாட்டேன்ற. ஒரு குழந்தைக்கு குழந்தையே கேட்கிறோம் நம்ம,
என்ன தூங்கினியாடா அப்படின்னு நாலு வயசு குழந்தை கேட்கறோம் வச்சுக்கோங்க, நல்லா தூங்கினியாடா, ஜட்ஜ்மெண்டே இருக்காது, முழிக்கும் தூங்கியிருக்கும். நானா மாறல, ஆனா நானா மாத்திக்கிறதுல இங்க வெறி என்ன புத்தி வாழ்ந்துருக்கு. எல்லாமுமே ஸ்தூல டிபார்ட்மெண்ட்டுங்க, உள்ள எண்ணம் வந்து ஒரு ஸ்தூல அசைவு, காத்துனால ஒரு இலை இப்படி ஆடுறது இல்ல, அதை விட பவர்ஃபுல்லா உள்ள அது ஆடும் பொழுது நம்ம ஆட்டப்படுகிறோம், உலகமே சுழண்டாடுகிறது. இதெல்லாம் சூக்கும் அசைவு, சூக்குமானது மனம்னு சொல்றோம், சூக்குமான மனம் பச்சை போய் பவர் ஜாஸ்தி, கரண்ட் ரொம்ப சூக்குமானது, தொட்டா ஷாக் அடிக்குது இல்ல, கம்பியில வரும்போது தான் ஷாக் அடிக்குது, இல்லாட்டி ஷாக் அடிக்கல இல்ல, அப்படியே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஷாக்கா அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம உடம்புல கூட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு, மின்காந்த அலைகள் இருக்கு, நம்ம கிட்ட நாலு போர்சஸ் இருக்கு. பிரபஞ்சத்துல விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச அத்தனை பிசிக்ஸ், குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன்ஸ், குவாண்டம் டைனமிக்ஸ், குவாண்டம் இன்ஜினியரிங், குவாண்டம் பார்ட்டிகல்ஸ், டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், சகலமும் இந்த புள்ளையில இங்க இருக்கிற ஒரு செல்லுக்குள்ள ஆத்மாவோட இருக்கு. அந்த செல்லுக்குள்ள உள்ள போக முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஆப்ஜெக்டிவ் சயின்ஸ் திறமற்றது. பகவான் ரமண மகரிஷி கோடி 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 யுக புருஷர், கேட்டுட்டு பொத்திக்க வேண்டாம், நம்ம அடங்க வேண்டாம், அடங்கி வாழ வேண்டாம். இன்பம் வேணுமா, நிம்மதியை பார், அமைதியை பார், அந்த அரிய நோக்கில் வந்து அமைதி வரும். மடக்குதல், மதியினை உள்ளே மடக்குதல்றது என்ன, அந்த அரிய நோக்கான கூர்மையான பார்வை. கூர்மையான பார்வையில் வெறுமனே இருத்தல், சும்மா இருத்தல், என்ன பிறந்தவனையே பிறக்க விடாம செய்தல். ஆக்சுவலா இங்கேயே முடிக்கிறோம், எங்கேயோ மோட்சம் இல்லை, எங்கேயோ ஜீவன் முக்தி இல்லை, ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் முக்தி தான் லோடட, வேற ஏதானு பேசப்பட்டிருக்கின்றதா, வேற ஏதானும் இதை விட்டுட்டு ஏதானும் மார்க்கம் இருக்க சான்ஸ் உண்டா அப்படின்றது அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல வருது, பாப்போமா. மதிக்கொழி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதல் அன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கண் மதி. உள்ளே மடக்கி பதியில டிசால்வ் பண்ணு, கரை ஒழி மூடி. யாருக்கு சொல்றார், அந்த பார்வையான உண்மை ஜீவனுக்கு. பார்வை உண்மை ஜீவன், உங்களுடைய கண் பார்வை, மனத்துல எண்ண பார்வை, புத்தியினுடைய எடைபடும் பார்வையெல்லாம் பொய்ப்பார்வைகள், கதி சேர்க்காது. கதி சேர்க்கவே சேர்க்காது. உண்மையான ஆண்மை கொண்டவர்கள், பௌருஷம் கொண்டவர்கள், ஆண்மைன்னா இங்க என்ன அர்த்தம், எனக்கு இது தயா வேணும், இதுக்கு குறைஞ்சு எனக்கு வந்து ஒரு விஞ்ஞானம் இருக்க முடியாது, இந்த விஞ்ஞானத்துக்கு என் வாழ்க்கையை கரைப்பேன் அப்படின்றவங்க தான் எலிஜிபிள் ஃபார் ஆன்ம ஞானம். சும்மா பேசுறது இல்லை, எனக்கு பதில் கொடுக்கறது இல்லை. உங்களுடைய தாபம் உண்மையாக இருந்தால் நீங்கள் அப்படி வாழ ஆரம்பித்து விடுவீர்கள் அடுத்த க்ஷணத்திலிருந்து. அதான் சொல்றாரு, பதியில் பதித்திடுதல் என்று அங்க கொண்டு போய் நிறுத்துவான் எல்லாத்தையும். கழுமரம் ஏத்துவாங்கன்னு, கழுமரத்தை ஏத்திடுவாங்க அந்த காலத்துல, கழுமரம்னு வாங்க, கழுமரம்னு என்ன, கம்ப்ளீட்டா முழு 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 ஆக்கி அதுல ஒரு சித்திரவதை, அதுல ஒரு மரண தண்டனை கொடுப்பாங்க, அந்த மாதிரி கழுமரம் தூக்கிடுதல், அந்த மாதிரி பதியில் பதித்திடுதல் என்று அர்த்தம். இது வந்து வேடலோக வா சாஸ்திர வாசனைகள் வந்து ஒரே உணர்ச்சி மயமா, எப்படிங்க தூங்கும் போது ஒரு உணர்ச்சி இல்லை, இந்த உடம்புக்கு ஒரு நான் என்ற ஒரு இதுவே இல்லை, எழுந்த பிறகு அந்த குறை இந்த நேரம் அப்படின்னுட்டு ஏகப்பட்ட என்னுடைய குரூப்ல இருந்து பொங்கு பொங்குன்னு பொங்குது. என்னுடையது என்ன பண்ணுவாங்க, எனக்கு என்ன அது கேட்டா பெறுவது, இதை பௌதிக வாழ்க்கையில கூட சொல்றேன், பதியில் பதித்திடு
எங்கேந்து மதிக்கு ஒளி தருகிறது இல்ல அது பதி, எங்கிருந்தோ வந்தா அது பதி, அவ்வளவுதான். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தானே அத்தனை இங்க பூமியினுடைய மின்சாரத்துக்கு அத்தனைக்கும் அதுதானே காரணம். ஒரு சூரியன்றது அபண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இல்ல, அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள் கிராவிட்டி எல்லாம் சக்தி இல்ல, எல்லாம் பிரபஞ்ச மனம் இல்ல, மனத்தையே விட்டுட்டாங்க. தனியா வந்து கிராவிட்டியை மொத்தம் பார்ப்பாங்களாம், தனியா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பார்ப்பாங்களாம், அப்புறம் இந்த பார்ட்டிகல்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் விவரம் கட்டத்தனமா இருக்கு. பாக்குறவனை பார்த்தா எல்லாம் முடியுது, திருப்பி முடிக்கிறது இல்லை. இங்க இது இல்ல, திருள் எங்க புத்தி உணர்ச்சியில தான் திருள், நான் கண்டுபிடிச்சேன், நான் பேட்டர்ன் பண்ணேன், நான் பண்ணேன், என்னுடைய தேசம் பண்ணிச்சு, ஃபர்ஸ்ட் எங்க மக்களுக்கு தான், நான் நீ அவன் அவள் அது அது உற்பத்தி ஆற சயின்ஸ் முதல் சயின்ஸா இல்லையா ஒரு மனிதனுக்கு, அந்த பகுத்தறிவு இதுக்குள்ள எல்லாம் ஓயாம வாழணும். ஏழு கட்டத்தனமா எழுந்த பிறகு நடக்கிற நித்திய கருமங்கள்லேருந்து கண்டுபிடிப்புகள்லேருந்து என்னை பார் என் பெருமையை பார்ன்னு சொல்லிட்டு அது கீழே இருக்கிற என்னுடைய தகுதி என்னுடைய திறமைகள் அதுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிற தேகலோக சாஸ்திர வாசனைகள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குப்பா, லூஸ் மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னமோ வந்து என்கிட்ட வந்து பெருசா ஆன்மீகம் வேற இதை வேற சொல்ற அப்படின்றார் பகவான் ரமண மகரிஷி. பதியில் பதித்திடு உள்ளே மடக்கு, பதியில் பதித்திடு, பதினா என்ன எங்கேந்து வருது, உனக்குள்ளே இந்த வர இடம் தான் வந்து பிரபஞ்சத்தினுடைய ஆதி மூலம், அது எங்க இருக்கு துல்லியமாக இருக்கும் ஆழ்ந்தவரம், நீங்காத இருப்பு, புதியாத இருப்பு, வடிவம் பெறாத இருப்பு, ஆனா நீ இருப்பு, இருப்பாகவே இரு, அறிவாகவே ஆகிவிடு, உணர்வாகவே உணரு, உணர்ச்சியாக உணராதே, உணர்ச்சிக்கு உணர்ச்சின்னா வடிவம், உணர்வு என்ன வடிவமற்றது, சமுத்திரம் உணர்வு, அதில் தோன்றும் ஒரு அலை உணர்ச்சி, உதாரணத்துக்கு அவ்வளவுதான். காற்று மண்டலம் இருந்து கொண்டே இருக்கிறது, ஏதாவது தூசு அழை அசையுது, ஒரு இறக்கை பறந்து இறகு பறந்து வருகிறது, ஒரு இலை உதிர்கின்றது அப்படின்னா அது வடிவத்துல காமிக்குது காத்து, உணர்வு மயமா இருக்கு காத்து, அதுக்குள்ள ஆக்சிஜன் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லா விதமான கேசஸும் இருக்கு, அதை பகுத்து எடுத்து இந்த லங்ஸ் வந்து வாங்கிக்குது, எல்லாமுமே அற்புதமான புத்தி மனம், அத்தனை புத்தியனோட சயின்ஸ் தான் ஆரம்ப சயின்ஸ், அதனாலதான் மனிதனுக்கு இது அற்புதமா பகவான் சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாரு, பதியில் பதித்து எடுப்பா, உள்ளே மடக்கிடுப்பா, திருப்பி அங்கே போடு, போட்டு தொடர், நினைக்காத, கண்டிப்பா பண்ண, ஒரு ஆளா கூட பார்க்காத, அதுதான் பதித்தெடு, பதியில் பதித்தெடு அன்றி அதை வச்சுக்கிட்டு பதியை மதியால் எது எங்கிருந்து வருதோ அந்த ஸ்தலத்தை, உருவமே இல்லாத ஸ்தலத்தை, தோன்றாத உதியாத பேரிருப்ப, தோன்றாத மறையாத பேரறிவை, தோன்றாத மறையாத பேருணர்வை, அதுலேந்து தோன்றின, அதான் சொன்னேன், ஒரு குழந்தையா நம்ம கருவா இருக்கோம், கருவான உடனே உள்ள அப்படியே கேள்வி கேட்டோம்னா தாத்தா எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் எனக்கு பாடி மோசமா வரப்போகுது போல் இருக்க, அவங்க வகையறால மாத்திரம் நல்ல பாடியா, எனக்கு மாத்திரம் மோசமான உடம்பு கிடைக்க போதா, அப்படி இப்படின்னு அங்கேருந்தே தர்க்க ஆரம்பிக்கிற மாதிரி போருமா, அந்த இடத்தை பத்தி சொல்ற மெய்ஞானத்தை, இதெல்லாம் ஞான வெளிகள், ஞான வெளிகளுக்கெல்லாம் நம்ம உள்ள ஓயாம பரிச்சை பட்டுக்கிட்டு இருந்தாலும் ஞானமயமாவே ஆயிடும், அதுக்குதான் சசங்கத்தை ஓயாம பிளகின் பண்ணிக்கும், அப்படி அதில் கரையுங்கள். அதான் சொல்ற வேற மாற்று வழி கிடையாதுப்பா, பதியில் பதித்திடு அன்றி அதை உன்னுடைய இந்த நான் உடனே வந்து சேருது. நீங்க விழிப்பு உணர்ச்சி வந்த உடனே பாத்தீங்கன்னா விழிப்பு உணர்ச்சி மாத்திரம் நானுடைய அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கும், எப்போ தூக்கத்திலேருந்து சொல்றேன்,
நீங்க வெறுமை படுத்துக்கிட்டே கூட இதெல்லாம் பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்குள்ளேயேதான் நீங்க பார்க்கணும். இது பகல் பொழுது இரவு பொழுதுன்னு கூட நீங்க இது பண்ணிக்காதீங்க. சதா என்ன பண்ணுங்க, உருவா மாறும் பொழுதே நான் வந்திருக்கேன் அர்த்தம். ஆனா உருவா அதை பார்க்க வைக்கிற புத்தியில பார்க்க வைக்கிறது நானு. ஆனா அந்த உருவம் மாத்திரம் எடுத்துட்டு வெறும் அதை பாருங்க, அப்ப என்ன பண்றீங்க நீங்க, அத உருவம் கொண்ட உணர்ச்சியை உணர்வுக்கே திருப்பி ஐக்கியம் பண்ணிடுறீங்க, அதான் பதித்திடுறீங்க, பதிச்சிடுறீங்க. இதெல்லாம் பிராக்டிக்கல்ஸ், இதெல்லாம் சதா பிராக்டிக்கல்ஸ். 24/7 நீங்க பண்ணாலும் கிடைக்காதுங்க. என்னமோ கிடைக்கணும்னு சொல்ல, இருக்கிறது அது ஒரு சத்திய நிலைதான். நீ எல்லாம் பொய், பிரபஞ்சம் பொய், நம் உடல்கள் பொய், நம்ம மனத்தில் எண்ணும் வாழ்க்கைகள் பொய், புத்தியினுடைய அனைத்து உணர்ச்சிகளும் பொய், சகலமும் பொய். பொய்னா என்ன அர்த்தம், தே டோன்ட் எக்ஸிஸ்ட். அதை நீ சீராட்டினா நீ முட்டாள், நீ முட்டாள். ஞானத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், ஞானத்தை நேரடியா சொல்லிக்கிட்டு இருக்கோம். பதியில் பதித்திடுதல் அன்றி பதியை மதியால். மதித்திடுதல்னால என்னங்க, கிடுகிடு கிடு நான் என்ன பண்ணுது, இட் இஸ் கன்வெர்டிங் இட் செல்ஃப் இன்டு எ டேட்டா, எ நேம் அண்ட் ஃபார்ம். நான் வருதுனாலே என்னங்க அர்த்தம். அதனால்தான் சதா நீங்க உடம்பு உணர்ச்சியா இருக்கட்டும், மனத்தில குறைகளா இருக்கட்டும், சகலமும் இருக்கட்டும்ங்க, வாழ்க்கை வாழறது அப்புறங்க 24 hours நீங்க எழுந்து தின்னு தூங்கி நடந்து இன்னும் என்ன நிலமோ சொல்லணும், நித்திய நியமங்கள் அத்தனை கழறதுக்கு அதுக்கு வரல, அத உடம்பு பாத்துக்கும். நீங்க இத பாருங்க, அப்படி இருக்காரு பகவான், என்ன சொல்றாரு அங்கேயே பார்த்துட்டு, உருவமா நான் மாத்தோம், நானை கட்டி விடு, நானை கட்டி விடுறதுன்னா என்ன, உருவமா ஆகாதே, உணர்ச்சியாக மாறாதே. அப்புறமா தான் எண்ணம், எண்ணம் வராம படுத்தே இருங்க, அலர்ட்ல இருப்பீங்க, ஃபுல் அலர்ட்ல இருப்பீங்க. பகல் பொழுதுலயே சொல்றேன், உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எப்ப வேணாலும் சொல்றேன், நான் சதா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்மளுக்கு. அதுக்கு நடுவுலதான் இந்த நித்திய நியம வாழ்க்கை. ஏன்னா நான் பிறந்தவனே இல்லை, அதை கண்டுபிடிச்சாச்சு. யாருமே பிறந்தவர்கள் இல்லை, யாருமே ஞானிகள் கூட கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், சொல்லிதான் கொடுக்க முடியும். நீங்க தாபம் கொள்ள வேண்டியது உங்களுடையது. நீங்க எடை போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த விஞ்ஞானத்தையும் எடை போட்டுக்கிட்டு அங்கங்கெல்லாம் ஊரெல்லாம் கம்பேர் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வேற ஜங்க் யார்டெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் ராவா அப்படியே எடுத்து வைக்கிறேன், படையில வைக்கிறேன். சத்தியத்தினுடைய படையல் புத்தியில தான் ஆரம்பிக்குது. அந்த புத்தியை உள்ள மடக்குன்னு ஒரு விஷயம் உணர்ந்த தன்னை அறிந்த ஒரு மெய்ஞானி அற்புதமா கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் சுவைச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பாக்குறதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வெறுமை ராவ உங்க பேரை போடாம உருவமா மாறும், உடனே உருவத்தை எடுத்துருங்க அந்த உணர்ச்சிக்கு. எண்ணமா மாறணும்னு பார்ப்போம், பேச ஆரம்பிக்கலாம்னு பார்ப்போம், எங்கேயுமே அந்த அளவுக்கு எல்லாம் விட்டுறாதீங்க. தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்காதீங்க, எகிரி எகிரி கூச்ச பிறகு வாழை பிடிக்கிட்டு போகாதீங்க. இது மனமும் புத்தியும் அகந்தியும் ஷார்ப்பா இருங்க. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், காண்பறிய பேருளியே, காணுதற்கு அறிய பேருளியே. உணர்ச்சி மயமாகவும் எண்ணமயமாகவும் போவதற்கு முன்னாடியே கேட்ட போட்டுட்டு உள்ள அப்படியே நின்றோன்னா காண்பறிய பேருளியே. ஒளி நீங்க ஒளியே, இது மதிக்கு ஒளி தருகின்ற அம்மை பொருளே, உண்மை பொருளே, நீங்க இருப்பே. பிறவி இல்லா பெருவாழ்வே, மரணம் இல்லா பெருவாழ்வே, என்ன சொல்ல ஏது சொல்ல அதனுடைய மகிமையை. அப்படித்தான் அதனுடைய விஞ்ஞானம் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் பகவான் சொல்லுது, பதியில் பதித்திடுதல் அன்றி பதியை மதியால் மதித்திடுதல். ஐயோ தப்பு பண்ணாதப்பா, எங்க பண்ணணும்னு வச்சுக்கோப்பா,
தராதரம் வச்சுக்கோப்பா. முக்குணம் மயமா ராஜச குணமும் தாமச குணமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குப்பா. அவனுடைய விழிப்பு நிலையா ஆட்டம் போட்டு உன்னை டிச்சு எடுத்துடலாமான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. மாட்டிக்காதப்பா. ஆழ்ந்தவரத்துல அப்படியே சத்துவ புத்தி இருக்குல்ல, அப்படியே அப்படியே ஐயோ அப்படின்னா நான் இப்படி எல்லாம் குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணாட்டி எனக்கு ஒண்ணும் வேலையே நடக்காது. என்ன குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது கூட பாரு குடுங்கிடும், எதுவுமே அதுக்கு அந்நியமா இல்லை. எல்லா லைஃப் ஸ்டைலையும் மாறிடும், எல்லாம் மாறிடும். எல்லாம் அந்த பொருள் தான், இருக்கிறதே அந்த பொருள் தான். பதியில் பதித்திடுதல் அன்றி பதியை மதியால் மதித்திடுதல் அது பண்ணவே பண்ணாதே. உணர்ச்சிய உன்னுடைய உணர்ச்சியாக, உன்னுடைய நானின் உணர்ச்சியாக, நான் என்னுடைய குழந்தைகளான சதா குறையோட புலம்பிக்கிட்டு இருக்கிற என்ன என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய பாதுகாப்பற்ற அந்த அநாதை அவைகளோட அவைகளாக இருந்து கொண்டு அதை எடை போடாதே. அது கடைச்சரக்கு அல்ல, அது அது ஒன்றே பொருள். அதை விட்டதனால்தான் நீ இப்படி வந்து தோற்றம் கொண்டு வடிவு கொண்டு என்ன யார் வாழறான் தெரியாம, யாரு நிஜமாவே பணத்தை அனுபவிக்கிறான், யார் படிப்பு சாமர்த்தியத்தை அனுபவிக்கிறான், யார் உடல் தகுதிகளை அனுபவிக்கிறான், பெருமை அனுபவிக்கிறான், ஆரோக்கியத்தை அனுபவிக்கிறான், எதுக்குமே அர்த்தம் இல்லை. எப்படி இருக்கீங்க, சௌக்கியங்களா அப்படின்னு சூப்பரா இருக்க, என்ன அது சூப்பர், எங்க இருக்க சூப்பரா, நீ எந்த இடத்துல இருக்க, சரியாக நடித்துக் கொள்கிறோம். ஆன்ம ஞானம் இல்லாவிட்டால் நாம் பேசுகிறது எல்லாம் அர்த்தமற்ற பதில்கள், அர்த்தமற்ற கேள்விகள், அர்த்தமற்ற அஞ்சு புலன் சேட்டைகள், மனத்தினுடைய எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சி ஓட்டங்கள், கம்ப்ளீட் ஜங்கியால். இதுதான் நம்மளுடைய விழிப்பு நிலை. விழித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றதுதான் பகவானுடைய இந்த செய்யுளினுடைய இது. இத்துடன் நான் முடித்துக் கொள்ளுகிறேன். நாளை மாலை 6:30 23வது செய்தியுடன் நாம் சந்திப்போம். நல்லது.